அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கல்வி மருத்துவம் இந்த ரெண்டும் தான் இந்தியாவை பொறுத்த அளவில் நிறைய நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ற விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்வி அப்படிங்கிறது இந்த சீசன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த இருந்து எப்பொழுதுமே ஜூன் டு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தினால் நீட்டு இருந்து அனைத்து விதமான கல்வி நிலையங்களும் தொடர்ந்து நம்ம வந்து பின்னோக்கி அந்த இது இருக்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது நீட்டுடைய ரிசல்ட் வரக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய பிள்ளைகள் நீட் தேர்வு எழுதிய பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை மருத்துவத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் இந்த மருத்துவத்துறை பற்றி நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு தெரிந்தது எல்லாமே எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸை விட்டால் பிடிஎஸ் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் மருத்துவத்துறையில் சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு கொட்டி கிடக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது ஒரு எழுபத்தி எட்டு வகையான கல்விகள் இந்த மருத்துவத்துறையில் மட்டுமே இருக்கிறது ஒரு டுவெல்த்து முடித்த உடனே படிக்கிறதுக்கு இருக்கும் பொழுது ஆனால் ஒரு நான்கு சதவிகிதம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்தமாக டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னு நினைக்கிற மாணவர்களில் ஒரு நான்கு சதவிகித மாணவர்கள் தான் இந்த மொத்த மருத்துவத்துறையே எடுக்கிறாங்க அப்போ அதுல ஒரு இரண்டு சதவிகிதம் தான் வந்து இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ங்கிறது ஆனால் அதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் போட்டியும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன அப்போது எல்லாருக்கும் இது கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இந்தியா முழுக்க ஒரு எண்பத்தி எட்டாயிரம் சீட்டு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியும் டுவெல்த் எழுதி முடிக்கிறது வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் வந்து இந்தியா முழுக்க எழுதி முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் இந்த சயின்ஸ் கேட்டகரியில் வரக்கூடியவர்கள் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் பேரில் ஒரு நாற்பது லட்சம் பேர் இந்த மருத்துவத்துறைக்கு போட்டி போடுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் நீட் எழுதக்கூடியவர்கள் நமக்கு தெரியும் மொத்தமே பதினாலு லட்சம் பேர் அப்போ இந்த பதினாலு லட்சம் பேர் இந்த எண்பத்தி எட்டாயிரம் சீட்டுக்கு போட்டி போடும் பொழுது அந்த போட்டி எப்படியானதாக இருக்கிறது அந்த போட்டி வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு இருக்கு ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சியம் கண்டிப்பாக வேணும் ஆனால் அந்த லட்சியத்தில் நம்ம அடைய முடியாத பொழுது தவறான முடிவுகளுக்கு எந்த காலத்திலையும் மாணவர்கள் போய்விடக்கூடாது அப்போ அதற்கு போல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து இந்த ஆதன் தமிழ் மூலமாக மாணவர்களுக்கு நம்ம பகிர முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க விரும்புகிற நீட்டாகவே இருக்கட்டும் முந்திலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்பிபிஎஸ் பிடிஎஸும் மட்டும்தான் நீட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு ஆயுஷும் இந்த நீட்டிலேயே சேர்த்துட்டாங்க ஆல் இண்டியா லெவல்ல வெட்னரி காலேஜு கூடிய மதிப்பெண்களுக்கும் ஸ்கோருக்கும் வந்து இந்த நீட் தேர்வுடைய மதிப்பெண்களை எடுக்கிறதா இருக்கிறாங்க அப்போ நம்ம நீட்டுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்தார் போல ஒரு நூற்றி எண்பது மதிப்பெண்கள் அவன் கொஷின் கேட்குறாங்க இந்த நூற்றி எண்பது கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் நாற்பத்தஞ்சு இருக்கும் கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தைந்து இருக்கும் பயாலஜியில் தொண்ணூறு கேள்விகள் இருக்கும் இதற்கு சரியாக ஆன்சர் பண்ணான்னா நாலு மதிப்பெண்கள் இருக்கும் தவறாக சொல்லும் பொழுது மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து அதுலேயே ஒரு புதுமையான முறையை வந்து டை பிரேக் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரே மதிப்பெண்கள் மூணு பேர் எடுத்திருக்கிறாங்க பத்து பேர் எடுத்திருக்கிறாங்க அப்போ இதில் யார் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வகைப்படுத்தணும் இல்லையா அப்போ அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பயாலஜியில் அந்த மூணு பேருடைய மொத்த மார்க் ஒன்று போகல ஆனால் பயாலஜியில் அவங்க வாங்கின மார்க் என்ன அப்போ அதை வைத்து அடுத்தடுத்த ரேங்க் அவங்களுக்கு கொடுக்கப்படும் பயாலஜிலையும் எல்லாரும் ஒன்று போல் எடுத்திருக்கிறாங்க முதல் மார்க் எடுத்த பத்து பேரும் பயாலஜியில் ஒரே மார்க் அப்போ கெமிஸ்ட்ரியை எடு கெமிஸ்ட்ரிலையும் ஒன்று போல மார்க் எடுத்திருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் குறைவான தவறான மதிப்பெண்கள் எத்தனை பேர் எடுத்துக்காங்க அதாவது தப்பாக ஆன்சர் பண்ணவங்க எவ்வளவு குறைவாக இருக்கோ அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் முறையை இந்த வருஷத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பயாலஜி பயாலஜியில் ஒன்று போல மதிப்பெண்கள் இருந்தால் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் ஒன்று போல மதிப்பெண்கள் இருந்தால் எத்தனை தவறான பதில்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைப்ரேக்கில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகே எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு அரசு கல்லூரிகள் இருக்குது இருபத்தி ஆறு ப்ரைவேட் காலேஜ் இருக்குது அது போக இந்த வருஷம் பதினோரு புதிய கல்லூரிகள் வரப்போகுது அப்போ நமக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் சீட்டு நமக்கு இருக்குது இந்த எட்டாயிரம் சீட்டில் ஒரு மூவாயிரம் சீட்டுக்கு மேலே நமக்கு அரசு மற்றும் அரசு உடைய சீட்டு ப்ரைவேட்டில் உள்ள அரசு சீட்டாக நமக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஏன் இந்த எம்பிபிஎஸ்க்கு இவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரடியாக ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ண முடியும் கிளினிக்ஸ் வைக்க முடியும் சுயமாக நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண முடியும் இத்தனை வசதிகள் அதில் இருக்குது ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனாக ஏன்னா கடவுளுக்கு போல் எல்லோரும் கேள்வி கேட்காமல் நம்பக்கூடிய ஒரு துறை அப்படின்னா அது மருத்துவத்துறை தான் ஏன்னா கடவுள் மாதிரி நீங்கள் இருந்து என்னோட காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்குறோம் அப்போ அந்த கடவுளுக்கு நிகராக இந்த மருத்துவர்களை எண்ணுவதால் அவ் அப்படி ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே எனக்கு அந்த கட் ஆஃப் கம்மியாகிடுச்சு எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்போ அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஸுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிது பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எம்பிபிஎஸ் காலேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே வந்து பிடிஎஸும் எல்லா கல்லூரிகள்லையும்

இதுவுமே ஒரு ஐந்தரை வருட படிப்பு தான் பல் மருத்துவம் நம்ம பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும் தெருவுக்கு ஒரு பல் மருத்துவர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து வெளிநாடுகளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல் மருத்துவமும் கண் மருத்துவமும் தான் எப்படி நம்ம வந்து குழந்தைங்களை இந்தியாவில் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் போது ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்களோ அதே மாதிரி வெளிநாடுகளில் ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுடைய பிளட் குரூப் குறி ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க அவர்களுடைய பல் அண்ட் அவர்களுடைய கண் இந்த ரெண்டத்தையும் நமக்கு தெரியும் உடைய உணவு பழக்க வழக்கம் அவங்களுடைய சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்ற பழக்க வழக்கம் இருக்கும் அதனால் அங்கே உள்ள குழந்தைகளுக்கு அந்த பல் மருத்துவம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது கண் மருத்துவமும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதனால நம்ம வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை அதற்கு போல பல் மருத்துவமும் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பெரிய அளவிற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக இந்த பல் மருத்துவம் இருக்கும் இருக்கு இல்லை எனக்கு வந்து பல் மருத்துவமும் கிடைக்கல இந்த ரெண்டுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவ முறையில் உள்ளது இந்தியாவிலிருந்து ஒரு இரண்டு வகையான மருத்துவம் நமக்கு என்றைக்குமே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா அண்ட் சித்தா ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் முந்தில அந்த நீற்று வருவதற்கு முன்னாடி வரைக்கும் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தாவிற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து நம்ம தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் யுனானியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உருது தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நீட்டு வந்த பிறகு அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் அதை எடுத்து படிக்கலாம் அப்படி எடுத்து படிக்கும் பொழுது அடிஷ்னலாக அந்த என்ன மொழி நமக்கு தேவையோ அந்த மொழியை பற்றின ஆளுமையும் நம்ம வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு கிடைக்கிறது ஆனால் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன கொடுக்க மறந்தது என்ன அப்படின்னா நம்முடைய இந்திய மருத்துவ முறையான ஆயுர்வேதமும் சித்தாவும் தான் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவிலும் கோயம்புத்தூர் மாதிரி உள்ள இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்திற்கு மிகச்சிறந்த வரவேற்பு இருக்குது உலகத்தில் எங்கெங்கே இருந்த வந்து இங்கு சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அலோபதியில் காட்டக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில் காட்டக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம இந்த தமிழ் மருத்துவத்திற்கோ ஆயுர்வேதத்திற்கோ கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை இந்த ஆயுர்வேத மெடிசன் அதாவது பிஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் வந்து உங்களுக்கு அஞ்சரை வருஷ படிப்பு தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது நாகர்கோயிலில் ஏழு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் க்ளினிக்ஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது இந்த ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தெரிந்து கொள் வாழ்க்கையில் நம்ம நிறைய தெரிந்து கொண்டே இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தேன் ஏன்னா நம்முடைய பழக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மலாக உள்ள மூலிகைகள் இலை தழைகள் இதெல்லாம் வச்சு உள்ளது தான் இந்த ஆயுர்வேதாவும் சித்தா அப்படிங்கக்கூடியதும் இந்த ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் எண்ணெய் நிறைய முக்கியத்துவம் இருக்கும் அவர்கள் தயாரித்து நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்முடைய உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கும் அணுகக்கூடிய அந்த இதுக்கு வந்து ஆயில்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொள்ளலாம் ஏனென்னால் நம்முடைய அரசு வந்து இப்போ எழுபத்தையாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் இந்த மூலிகை செடிகள் வளர்ப்பதற்கே மிகுந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டகிரேட்டட் மெடிசன் இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சித்தா ஆயுர்வேதா ஆங்கில மருத்துவம் எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு கூட்டு மருத்துவ முறையை நம்முடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது வந்தது அப்படின்னு சொன்னன்னா பெரிய அளவில் இந்த ஆயுர்வேதா சித்தா நேச்சுரோபதி இதுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால நீங்க பியூச்சரை எண்ணி பாருங்க நீங்க இந்த வருஷம் வந்து ஆயுர்வேதா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆறு வருஷம் கழிச்சு நீங்க படிச்சு முடிச்சிட்டு வெளியில பொழுது இந்த ஆயுர்வேதாவுக்கு இந்தியா மட்டும் வெளிநாடுகளிலும் என்னுடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த வைத்தியம் இந்த சித்த வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு எட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்குது நம்மளுடைய சென்னையில் அரும்பாக்கத்தில் இருக்குது திருநெல்வேலியில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவ கல்லூரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் எந்த அளவிற்கு நம்ம தமிழை வந்து ரொம்ப முக்கியமாக போற்றுகின்றோமோ அந்த அளவிற்கு போற்ற வேண்டியது நம்முடைய சித்த வைத்தியம் ஏன் அப்படின்னா அத்தனை விஷயங்களையும் இந்த சித்தர்கள் மூலமாக பல வருஷங்களுக்கு முன் முன்னால் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து அலோபதி வந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து உடற்கூறு ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு இதில் வந்து நமக்கு இத்தனை எலும்புகள் இருக்குது இத்தனை நரம்புகள் இருக்குது இது இங்கே போய் கூடுது அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய சித்தர்கள் இதை பற்றியெல்லாம் மிகவும் விரிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க நம்முடைய உணவுகளில் என்னென்ன என்னென்ன விதமான தன்மை கொண்டது எதை எப்பொழுது சேர்த்து கொள்ள வேண்டும் ஒரு வெயில் காலத்தில் நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிடணும் மழைக்காலத்தில் எந்த மாதிரி உணவு நம்முடைய உணவு பழக்க வழக்க முறையே அப்படி இருந்திருக்கு அந்த அளவிற்கு அதில் வந்து வாழ்க்கையோடு சேர்ந்து நம்ம பயணப்படக்கூடியது இந்த சித்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுர்வேதா அதற்கப்புறம் சித்தாலேயும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதை நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அஹ் இந்த சித்தா பற்றின ஆய்வுகள் இந்தியா மட்டுமல்லாமல் ஜெர்மனில் வந்து அமெரிக்காவில் இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம அதெல்லாம் கைவிட்டுட்டோம் நம்ம அதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகளோ இல்லை சான்ஸ்கிர்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் நம்ம எடுத்து அதனுடைய விஷயங்களை எல்லாம் சாராம்சங்களை எல்லாம் வந்து மொழிபெயர்க்க நம்ம செய்யலை ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்கள் அப்படி என்றால் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இந்த மருத்துவ முறைக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது அதற்கு ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பேச்சிலர் டிகிரியின் होमियोपति मेडिसिन एंड सर्जरी பிஹெச்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு மெடிசன் எப்படி வந்து சித்தா ஆயுர்வேதா இந்திய இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோமோ எம்பிபிஎஸ்ஸை வந்து ஆங்கில மருத்துவம்னு சொல்கிறோமோ போல் ஹோமியோபதி அப்படிங்கக்கூடிய மருத்துவம் வந்து ஜெர்மன் பேஸ்டு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு கல்லூரி இருக்குது பத்து ப்ரைவேட் காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்குது இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுக்கு மருந்துகள் இல்லாமல் தண்ணீரும் ஒரு மிகச்சிறிய அளவு கடுகு போல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அதுல வந்து அந்த கலந்து ஒரு கொடுக்கக்கூடியது ரொம்ப ஈஸியா குழந்தைங்களை கூட சாப்பிட வைக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த மருத்துவ முறை அமைந்திருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு வருந்தத்தக்க ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எண்பது சதவிகித மக்கள் வந்து இந்தியாவில் நம்ம வந்து அலோபதி தான் யூஸ் பண்ணுறோம் மிச்சம் இருக்கிற இருபது சதவிகிதம் தான் மற்ற அத்தனை மருத்துவ முறைகளையும் சேர்ந்து யூஸ் பண்ணுறதே வெறும் இருபது சதவிகிதம் தான் அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து இந்த அனைத்தையும் சேர்த்து ஆயுஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைச்சகத்தின் மூலமாக வேறு என்ன முறையில் இந்திய மருத்துவத்தை விரிவாக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகள்லையும் இது எல்லாவற்றிற்குமே பிரிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி இருக்காங்க ஸோ அப்படி ஆலோசித்து அது கொண்டு வர டயத்தில் நீங்களும் படித்து முடிச்சிருவீங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது யுனானி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு கிரீஸ் ஈஜிப்ட் அந்த பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை நிறைய அதோடைய மெடிசனல் விஷயங்கள் எல்லாமே உருது மொழியில் இருக்கக்கூடியது ஸோ அப்போ நமக்கு வந்து உருது தெரிந்தவர்களால் இது வந்து ரொம்ப ஈஸியாக பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் இது வந்து நம்மளுடைய சென்னையில் அரும்பாக்கமில் ஒரு அரசு கல்லூரி இருக்குது மருத்துவக் கல்லூரி இருக்குது அதில் நமக்கு இந்த பிரிவு இருக்குது இந்த யுனானி மருத்துவம் இருக்கிறது இது பெரிய அளவிற்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படாவிட்டால் கூட அரபு நாடுகள் ம அது வந்து ஒரு ஒரு சில சமூகத்தினரால் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்கிறது இப்படி அவரவர்கள் அவரவர்களுடைய அந்த இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்தார் போல எனக்கு சான்ஸ்கிரிட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பழைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மருந்தே இல்லாமல் அவர்களுக்கு ட்ரீட் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தார் போல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மருத்துவ முறையில் நிறைய இருக்கு அதே போல பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோக கலை நமக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மத்திய அரசு பதவியேற்ற உடனே மிகப்பெரிய அளவில் இதை பற்றி ஒரு ப்ரொபகேண்டா பண்ணி இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே வந்து யோகா தினம் சர்வதேச யோகா தினம்னு கொண்டாடக்கூடிய அளவிற்கு இன்று இந்த யோகா வந்து உலகம் முழுக்க அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாடுகளையும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு வந்து யோகா வகுப்புகள் இருக்கிறதாகவும் அவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும் பொழுது நிறைய அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய படை வீரர்கள் நம்ம போர் முனையில் இருக்கக்கூடிய சியாச்சின் மாதிரி இருக்கக்கூடிய பனி அடர்ந்து மூச்சு விடுவதற்கே திணறக்கூடிய இடங்களில் கூட இந்த யோக கலையின் மூலமாக அவங்களுடைய உடம்பில் தானாகவே அந்த உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணி அவங்க அவங்களை உடலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம யோக கலையில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அதை பற்றின ஒரு விஷயங்கள் ஏன்னா நம்முடைய நீங்கள் எந்த விதமான உள்ளுக்கு மருந்துமே எடுத்துக்காமல் உங்களுடைய உடம்பை உங்களால் சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நேச்சுரோபதி டாக்டர் சொல்லுவார் விலங்குகளுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்தால் அது ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடுதா அது தன்னால் சரியாக போகுதில்லை மேடம் அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பும் நம்முடைய உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம சரியான அளவில் சாப்பிட்டு அதை வந்து நம்ம நம்முடைய உடம்பை பாதுகாத்து வந்தாலே நமக்கு மருந்தே தேவைப்படாது அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆனால் அது நிறைய விஷயங்களில் நீங்கள் பாருங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நமக்கு தெரியும் இங்கேருந்து நமக்கு கொரோனா பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் தனிமைப்படுத்திய பிறகும் கூட அவர்களுக்கு வந்து இந்த மூத்த பயிற்சியெல்லாம் கொடுத்து இந்த யோகா எல்லாம் கொடுத்து அவர்களை வந்து அந்த உயிரை பிழைக்க வைக்கிறதுல நிறைய பெரும்பங்கு ஆற்றி இருக்கிறது இந்த நேச்சுரோபதி சொல்ல முடியும் இந்த நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு கல்லூரியும் நான்கு காலேஜஸும் தமிழ்நாட்டில் இருக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவிற்கு கிளீனிக் எல்லாம் கூட வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை நேச்சுரோபதி அப்படிங்கிறது என்ன இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து என்னெல்லாம் என்னென்ன மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பாக்குறதுதான் இந்த ம முறை மருத்துவம் இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கி விரிவாக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நேச்சுரோபதியை ஃபாலோ பண்ணுறத நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அவர்கள் யாரும் வெளியில் சொல்வதில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இந்த மெடிக்கல் பிஸ்னஸ் அலோபதி பிஸ்னஸ் ஆனதுனால இவர்கள் யாரும் இதை பற்றி பேசுறதில்லை தவிர அதிலும் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது இது வந்து இன்றைக்கி ஒரு சிட்டி அளவில் இருக்குது ஆனால் இதை கிராமத்தில் அளவில் கொண்டு போகணும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலையா பிடிஎஸ் கிடைக்கலையா கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி மருத்துவத்தில் ஆயுர்வேதாவோ ஒரு சித்தாவோ ஒரு நேச்சுரோபதியோ எடுத்து படித்து நாம உண்மையாகவே நம்ம மருத்துவத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக ஒரு பெரிய அளவிற்கு காசு செலவில்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சித்தாவாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரோபதியாக இருக்கட்டும் நமக்கு என்ன ஒரு கிராமங்களில் போச்சு அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு கண்டங்கத்திரி இலையாக இருக்கட்டும் ஒரு முடக்கத்தான் கீரையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் ரோட்டில் பார்க்கக்கூடிய ஒரு குப்பை மேனியாக இருக்கட்டும் திருநீற்று பச்சலை இப்படின்னு அவர் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே அவர்களுக்கு இதனுடைய பயன் இதுதான் இதை நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு சரியா போகணும்னு ஒரு பெரிய அளவிற்கு காசு செலவில்லாமல் அவர்களை உடல்நலம் குணப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்மளை வந்து ஒரு கடவுள் மாதிரி போற்றுதற்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி நம்ம மருத்துவத்துல சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னு பேருக்கு பின்னால போடுறது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே சமுதாயத்தில் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னா இத்தனை வகையான மருத்துவத்தில் டாக்டர் அப்படின்னு மருத்துவர்னு பேரை போட்டு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது எம்பிபிஎஸில் இடம் கிடைக்கலனா கவலையே படாதீங்க வாழ்க்கை அத்தோடு முடிவதில்லை இத்தனை வகைகள் இருக்கின்றன எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய மருத்துவம் த தமிழ்நாட்டுடைய மருத்துவ பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கல்லூரிகளுடைய பெயர் எல்லாமே தெரியும் என்னென்ன கல்லூரிகள் இருக்குது அதில் லாஸ்ட் இயர் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் இந்த வருஷம் உங்களை தயார்படுத்திக்கொள்ள முடியும் அதனால் நீட் ரிசல்ட் வந்தாலும் சரி நமக்கு இடம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இத்தனை வாய்ப்புகள் நம்முடைய கொட்டி கிடக்கின்றன அதில் நாம் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்வோம் இன்னொரு நிகழ்ச்சியில் இதற்கு போல ஃபிசியோதெரப்பி ஃபார்மசி அதை போன்ற கோர்ஸ்களை பற்றிய விவரங்களை உங்களோடு தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்